தோசை சுடும்போது தோசை கல்லிலிருந்து தோசை எடுக்க வராமல் ஒட்டிக்கொள்ளும் அத்தகைய சமயங்களில் ஒரு வெங்காயத்தை பாதியாக வெட்டி தோசை கல்லில் ஒவ்வொரு முறையும் தோசை வார்ப்பதற்கு முன் தேய்த்தால் சுலபமாக தோசை எடுக்க வரும் சில கத்திரிக்காய்கள் கடுப்பு குணம் கொண்டு இருக்கும் சிறிது சுண்ணாம்பு கலந்த நீரில் நறுக்கிய கத்திரிக்காய்களை சிறிது நேரம் போட்டு வைத்து பிறகு கழுவி உபயோகித்தால் கத்திரிக்காயின் கடுப்பு தன்மை போய்விடும் காலை சமைப்பதற்கு அரை மணி நேரத்திற்கு முன் இலைகளை நீக்கிவிட்டு ஒரு பிடி உப்பு கலந்த நீரில் குடை மாதிரி அமிழ்ந்திருக்கும்படி வைக்க வேண்டும் இப்ப டீ செய்தால் கண்ணுக்கு எளிதில் தெரியாத பூச்சிகள் அனைத்தும் நீரில் மிதந்து வரும் அதன்பின் பிளவரை எடுத்து நல்ல தண்ணீரில் கழுவி வீட்டு உபயோகிக்கவும் பிளவர் முள்ளங்கி கர்னிட் முட்டைகோஸ் ஆகியவற்றை வாங்கி சில நாட்களுக்கு பின் சமைத்தால் சகிக்க முடியாத வாடே ஏற்படும் இதைத் தவிர்க்க சிறிது எலுமிச்சை சாற்றியும் சர்க்கரையையும் கலந்து சமைக்க வேண்டும் அவ்வாறு சமைத்தால் மிகவும் சுவையாகவும் மணமாகவும் இருக்கும் பெருங்காயம் கல் போன்று இருந்தால் உடைப்பதற்கு மிகவும் கஷ்டமாக இருக்கும் எனவே வெறும் கடாய் அடுப்பில் வைத்து காய்ந்தவுடன் பெருங்காயத்தை அதில் போட்டால் இழகும் அதை கொஞ்சம் கொண்யமாக பேய்த்து போட்டுவிட்டால் தனித்தனியாக ஆரியவுடன் தப்பியில் போட்டு வைத்துக் கொள்ளலாம் சமையலுக்கு உபயோகிக்கும் பெருங்காயத்தை முதல் நாள் இரவே தண்ணீரில் ஊற வைத்து மறுநாள் அந்த நீரை உபயோகித்தால் மனம் சீராக அமையும் பெருங்காயமும் குறைவாக செலவாகும் சிலர் பாகற்காயை வெட்டிய பின் வெக வைத்து அந்த தண்ணீரை கொட்டிவிடுவர் இவ்வாறு செய்தால் பாகற்காயிலுள்ள சத்து வீணாகிவிடும் அதற்கு பதில் பாகற்காயின் மேல் முள்ளையில் லேசாக நீக்கிவிட்டு இரண்டாக பிளந்து பாகற்காயின் உள்ளேயும் வெளியேயும் சிறிது உப்பையும் மஞ்சள் பொடியையும் தடவி அரை மணி நேரம் ஊற வைக்க வேண்டும் அதன்பின் அதைக் கழுவி உபயோகித்தால் கசப்பு குறைந்திருக்கும் பச்சை குடைமிழகாய் சில நேரம் காரமாக இருக்கும் அந்த காரத்தை போக்குவதற்கு வித்தைகளை நீக்கிவிட வேண்டும் பிறகு அதை சாம்பாரில் போடவோ கரிய வதக்கவோ செய்யலாம் புளிச்சாறு அல்லது மோரில் ஊற வைத்து சமைத்தாலும் கரம் தணிந்துவிடும் காய்கறிகளை நறுக்கிய உடனேயே அவற்றை சமைக்க வேண்டும் அப்படி சமைக்காமல் வெகு நேரம் வைத்திருந்தால் காற்று பட்டு அவற்றில் உள்ள அனைத்து சத்துக்களும் போய்விடும் சத்துக்கள் போன காய்கறிகளை உண்பதால் எந்த பலனும் இல்லை எனவே நறுக்கிய உடனே சமைத்துவிட வேண்டும் காய்கறிகள் வாடி போய்விட்டால் கவலை வேண்டாம் பிரியிலிருந்து ஜில்லென்ற தண்ணீரை எடுத்து அதில் சில துள்ளிகள் எலுமிச்சை சாற்றை சேர்த்து அந்த தண்ணீரில் வாடிய காய்கறிகளை போட்டு வைக்க வேண்டும் ஒரு மணி நேரம் கழித்து அவற்றை எடுத்தால் அப்போதுதான் வாங்கியது போன்று புத்தம் புதிதாய் தோற்றமளுக்கும் பெண்கள் மாதவிலக்கு காலத்தில் கோதுமை கன்னி உண்டு வந்தால் மாதவிலக்கு ஒழுங்காக நடைபெறும் வெள்ளிக்கிழமாய் நகைகள் வைத்திருக்கும் டப்பாவில் சிறிதளவு கற்பூரத்தை போட்டு வைத்தால் நகைகள் கற்காது துவரம் வெக வைக்கும் போது ஒருத்தை கரண்டி வெந்தயத்தையும் சேர்த்தால் சாம்பார் இரவு வரை கெடாமல் இருக்கும் துவையல் அரைக்கும் போது மிளகாயை தவிர்த்து மிளகு சேர்த்து அரைக்கலாம் கொழுப்பை நீக்கும் தன்மை கொண்டது மிளகு தேங்காய் துருவும் போது தேங்காய் ஓடும் சேர்ந்து வரும் அளவிற்கு துருவக்கூடாது தேங்காய் ஓட்டு துள்குடல் புண்களை ஏற்படுத்தும் தயிர் பச்சடி சாலட் என்று இது செய்தாலும் தேங்காய் எண்ணெயில் கழுகு கறிவே பிலை தாளித்து கொட்ட வாசனை சற்று தூக்கலாக இருக்கும் பாயசம் செய்யும் போது பால் திருந்து போனால் இரண்டு சிட்டிகை சமையல் சோடாவை போட்டால் திருந்த பால் சரியாகிவிடும் அரைத்துவிட்ட சாம்பார் செய்யும் போது அரைக்க வேண்டிய சாமான்களுடன் கொஞ்சம் கசகசாவை வறுத்து அரைத்தால் சாம்பார் சுவையாக இருக்கும் முள்ளங்கி காலிபிளவர் போன்ற காய்களை வாங்கும் போது அவற்றின் இலைகளோடு சேர்த்து வாங்க வேண்டும் அந்த இலைகளை பொடியாக நறுக்கி பருப்பு சேர்த்து கூட்டு சமைத்து சாப்பிட நன்றாக இருக்கும் சூப் தயாரித்தும் சாப்பிடலாம் பிரைட் ரைஸ் மற்றும் வெயுடபில் பிரியாணி செய்யும் போது அதனுடன் வெகவைத்த சோழத்தையும் சிறிது சேர்த்துக் கொள்ள வேண்டும் இது பார்ப்பதற்கு அழகாக இருப்பது மட்டுமின்றி உணவின் சுவையும் சூப்பராக இருக்கும் வெங்காய பக்குடா கமகமவென்று இருக்க வேண்டுமா பக்கோடா செய்யும் போது பாதி வெங்காயத்தையும் சிறிது இன்னியையும் மிக்ஸியில் விழுதாய் அரைத்து அதை மாவில் கலந்து பக்குடா செய்யுங்கள் பிற என்ன வாசனை உரிய தூக்கும் தோசை பொதி அரைக்கும் போது ஒரு டேபிள் ஸ்பூன் சீரகத்தை வறுத்து பருப்புடன் சேர்த்து அரைக்க வேண்டும் இப்படி செய்வதால் வாசனையாக இருப்பதுடன் எளிதில் செறிக்கும் பருப்பு ரசம் செய்கிறீங்களா இரண்டு பச்சை மிளகாயை நீள வாக்கில் வெட்டி ரசம் நுரைத்து வரும் போது போடுங்கள் அதன் சுவை சூப்பராக இருக்கும் இராலை உரித்துக் கழுவியதும் சிறிது நேரம் ஓரில் ஊறவிட்டால் வாடை மிகவும் குறைந்துவிடும் சுவையும் கூடுதலாக இருக்கும் கையில் எண்ணெய் தடவிக்கொண்டு மீன் சுத்தம் செய்தால் கையில் வாடையில்லாமல் இருக்கும் அல்லது சுத்தம் செய்த பிறகாவது கையில் எண்ணெய தடவ வேண்டும் மஞ்சள் பொதி உப்பு எலுமிச்சை சாறு கலவையில் மீன் துண்டுகளை போட்டு வைத்தால் அதிக வாடை வராது வெண்டைக்காய் புதியதாக இருந்தால் சமைக்கும் போது வழுவழுப்பாக இருக்கும் அதை தவிர்க்க வெண்டைக்காய் மீது முறையோ அல்லது புளி கரைத்த நீரையோ தெளித்தால் நன்றாக இருக்கும் கோழியின் தோல் ஒரு பகுதிக்கு அடியில் அதிக கொழுப்பு படிந்துள்ளது எனவே கோழி சமைக்கும் போது அதிக கொழுப்புள்ள எண்ணெய நெய் ஆகியவை சேர்த்து கூடாது இறால் நாலு நிமிடம் வெந்தால் போதும் அதற்கு மேல் வெந்தால் ரப்பழை போல் அழுத்தமாகிவிடும் இறால் வாயு அதிகம் உற்பத்தி செய்யும் எனவே இறால் சமைக்கும் போது எண்ணியும் பூண்டும் அதிகம் சேர்க்க வேண்டும் மீனில் ஓமிகா மூன்று பெட்டி ஆசிட் உள்ளது இது தர்மான கொழுப்பு ஆகையால் மீன் உணவை எந்த வயசினரும் உண்ணலாம் ஒரு வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கும் இந்த மீன் உணவை முள் நீக்கி மசித்துக் கொடுக்கலாம் மீனை சுத்தம் செய்வதற்கு முன் சிறிது நேரம் உப்பைப் போட்டு கிழறி வைக்கவும் இப்பதி செய்வதால் மீனிலிருந்து வாடை வராது முட்டையை அடுத்து ஆம்லெட் போடும்போது சிறிது போல் கலந்து கடைந்து ஊற்றினால் ஆம்லெட் மென்மையாக இருக்கும் முட்டையுடைந்து தரையில் கொட்டிவிட்டால் அந்த இடத்தில் சிறிது உப்பை தூவுங்கள் நாற்றம் இருக்காது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க மேலும் வீடியோக்களை உடனடியாக பெற சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி